வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று சற்று வித்தியாசமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு, ஏறத்தாழ ஒரு வருடங்களுக்கு மேலாக இருக்கலாம். இப்போ நம்முடைய புதிய இல்லத்திற்கு குடியேறிய பிறகு இன்றைக்கு தான் வந்து நான் சமையல் கட்டுக்குள்ளே, அதாவது சமையல் செய்ய போகிறேன். பழைய வீட்டில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது சமையல்லாம் பண்ணுவோம். அதுவும் வந்து இந்த கொரோனா காலத்தில் அடிக்கடி சமையல் கட்டு பக்கம் போயிட்டு கொஞ்சம் வித்தியாசமாகலாம் வந்து சமையல்லாம் செய்கிறது உண்டு. அதெல்லாம் போக இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு சமையல் கட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், சமைக்க போகிறேன். அதற்கு முன்னால் ஒரு திருக்குறளை சிந்திச்சிருவோம். அதாவது அதிகாரம் 95 மருந்து, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. நம்ம வந்து உடம்புக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து, எப்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பகுத்து உணர்ந்து, நம்ம உணவை உண்டால் எந்தவித தொல்லையுமே இல்லாமல் சிக்கலுமே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு என் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார். அதை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். சரிங்க, இப்போ நம்ம சமையல் கட்டுக்குள்ளே வருவோம், சமையலை துவக்குவோம். துணைவியார் வந்து வெளியில் போனதுனால இன்றைக்கி ஆசிரியர் தான் வந்து சமையல்காரர். சமையல் வேலையை ஆரம்பிப்போம். ஆசிரியர் ஒன்றும் பெரிய சமையல் கலை வல்லுநர் இல்லை, இருந்தாலும் வயிற்று பசி ஆற்றுவதற்கு தேவையான உணவை தயார் செய்வதற்கு ஆசிரியர்னால் முடியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் துணைவியார் வந்து நமக்கு ஆசிரியராக இருந்து சில தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சாப்பாடு அரிசி உணவை சமைக்க போகிறோம். அதோடு பாசிப்பருப்பு குழம்பு, பீக்கன்காய் பொரியல். பீர்க்கன்காய் பொரியலை பண்ணிடுவோம். இந்த சிறுகீரையை போட்டு வேக வச்சு கீரை பருப்பு கடைசல் அதை ரெடி பண்ணிடுவோம். சரி, இதுக்காக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒருவருக்கு தான் அன்றைய சமையல். 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், அதுக்கு 3 பங்கு தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 3 பங்கு தண்ணீர். அப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், 6 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கிட்டேன். 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை மூழ்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பருப்பை வேக போட போகிறேன். இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சோம்னு சொன்னால் சாப்பாடு நல்லா பஞ்சாட்டை நல்லா தெளிவாக இருக்கும். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பேச்சுலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இளைஞர்கள் திருமணத்திற்கு முன்னால் வெளியிலலாம் போய் தங்கி பணி செய்வாங்க. அவர்களுக்கும் இப்போ நம்மளை மாதிரி துணைவியார் வெளியில் போன காலகட்டத்தில் சமைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோருக்குமே இது பயன்படும். சமைக்க ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிடங்கள் ஊற வச்ச அரிசியை அந்த கல்நீர்லாம் பிடிச்சி வச்சு எல்லாம் ஊற வச்சாச்சு. அதை சாப்பாடு வேக இது வச்சாச்சு. பருப்பு பாசி பருப்பு வெந்துருச்சு, அதோட கீரையை ஆஞ்சு அலசி அதில் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு பல்லு 2, அதோட ஒரு தக்காளியை அரிஞ்சு போட்டுருவோம். தக்காளி அரிஞ்சு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்குவோம்.
உப்பு போட்டாச்சு. அடுத்து காரத்துக்கு சாம்பார் தூள், அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூள் போட்டாச்சு. இப்போ முக்கியமாக பருப்பை வேக வச்சு அதோட கீரையும் வேக வச்சாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. இப்போ சுவைக்காக சாம்பார் தூள் காரத்துக்காக போட்டாச்சு, தேவையான அளவு உப்பையும் போட்டாச்சு. இந்த கலவை வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம மத்தால் கடையணும், கடைஞ்சிட்டு தாளிச்சு விடணும். தாளிச்சுட்டு விட்டோம்னா ஒரு அருமையான பாசிப்பருப்பு கீரை கடைசல் ரெடி ஆகிரும். இப்போ சாப்பாடு வெந்துட்டுருக்கு, அடுத்து பொரியல் பண்ணுற வேலையை ஆரம்பிப்போம். கொஞ்சம் பழைய அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு 6 விசில் வரும் அளவுக்கு நான் வேக வச்சுருக்கிறேன். இப்போது வேக வைத்த பாசிப்பருப்பு கீரை கடைசல் வெங்காயம் தக்காளி அந்த கடைசலை கடைய போகிறோம். கடைஞ்சி பக்கத்துலேயே பாத்திரம் வச்சுருக்கிறேன், அதில் வந்து தாளிச்சு விட்டுறணும். கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுட்டு அருமையான பாசிப்பருப்பு கீரை கடைசல் குழம்பு தயார். இப்போ பாருங்கள், கீரை பொரியல் தயாராகிட்டுருக்கு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிய வச்சு வெங்காயம் போட்டு பத காரத்துக்கு மிளகாய் போட்டாச்சு. போட்டு அதை கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பீக்கங்காயை போட்டு நல்லா தாளிச்சு விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கு, உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வந்துருச்சுன்னு சொன்னால் அருமையான சுவையான நாட்டு பீக்கங்காய் பொரியல் தயாராகிரும். அரிசி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பாசிப்பருப்பு சிறுகீரை கடைசல் ரெடி, நாட்டு பீக்கங்காய் பொரியல் தயார். அப்புறம் என்ன, வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். ஒரு வழியாக சமையல்லாம் முடித்தாச்சுங்க, ஆனால் என்ன பாருங்கள், நிறையெல்லாம் குப்பை சேர்ந்து வச்சு, கீரையோட வெங்காயத்தோட வேஸ்ட்டு, இப்போ பாத்திரமெல்லாம் எல்லாம் சேர்ந்து போச்சு. இதெல்லாம் கழுவுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க. இதையெல்லாம் வந்து துணைவியார் இப்படி தான் சமாளிக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் வந்து இந்த நேரத்தில் பாராட்டணும் அப்படின்னு ரொம்பவே தோணுது. ஏன்னா இதுவுமே வந்து தன் வலியும் தலைவலியும் கை வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் அதில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியுது. துணைவியாருடைய அருமையும் நமக்கு தெரியுது. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. நல்ல துணைவியார் நல்ல பிள்ளைங்க இருந்தால் தான் நம்முடைய இல்லறம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஐயனோட அறிவுரையோடு, திருக்குறள் சிந்தனையோட, சமையல் குறிப்பு தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்றைய சமையல் கட்டில் ஆசிரியருக்கு பணி. ஏனென்றால் பிணி பசியை போக்க வேண்டும் இல்லையா, ஏன்னா உணவே மருந்து. நாம் உண்ணுகின்ற உணவு தான் வந்து நமக்கு சிறந்த மருந்து. எந்த மருந்து நாம் எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்கிறோம், உணவை உண்ட பிறகே நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆகையினால் உணவு தான் சிறந்த மருந்து. அந்த உணவை நல்லதாக, நம்முடைய உடம்புக்கு எது தேவை, எது நன்றாக செரிமானம் ஆகும் அப்படிங்கிறலாம் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. இந்த அருமையான சமையல் குறிப்பு தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.